Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bachelor of Occupational Therapy அப்படிங்கற படிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணி வெச்சுக்கங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Bachelor of Occupational Therapy அப்படினு படிக்கிறவங்க எந்தெந்த வேலைக்கு போகலாம் அப்படினு சொன்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மனப்பான்மை இருக்கிறவங்க ஒரு சோஷியல் சர்வீஸ்ல ரொம்ப இன்வால்வ்மென்ட் இருக்கிறவங்க தான் இந்த கோர்சஸ் எடுக்க முடியும். ஏன் அப்படினா இது நார்மலான पर्सनஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. mentally challenged or physically challenged पर्सनஸ்க்கு தான் இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க POT ன்னு சொல்லுவோம். அதாவது PPT அதாவது Bachelor of Physiotherapist அவங்களுக்கும் இந்த Bachelor of Occupational Therapyக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படினா physiotherapist அப்படின்றவங்க என்ன அப்படினா நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்க்கு போன்ஸ் ஃபிராக்ஷனாலயோ அல்லது some problemsனாலயோ அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்து அவங்களுக்கு எக்சர்சைஸ் கொடுத்து அவங்கள மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பேரு தான் physiotherapist. ஆனா இது occupational therapy அப்படின்றது அதே மாதிரி தான். ஆனா யாருக்கு அப்படினா நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இல்லாம ஒரு physically challenged personக்கும் mentally challenged அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன செய்வாங்க அப்படினா அவங்களுடைய நார்மல் ரொட்டீன் லைஃபை பண்றதுக்கு இவங்க வந்து எக்சர்சைஸ் பிராக்டிஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. சோ அதனால தான் நான் அதை சொன்னேன் இந்த கோர்சஸ் வந்து சர்வீஸ் மனப்பான்மையோட இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். சரி இதனுடைய எலிஜிபிள் என்ன அப்படின்றத நம்ம பாத்துருவோம். physics chemistry biology படிச்சிருக்கணும் அல்லது physics chemistry botany zoology ஒரு 50% ஆஃப் மார்க் இருந்தா இந்த கோர்ஸை நீங்க அப்ளை பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வந்து கவுன்சிலிங் மூலமா நடக்குது. இது வந்து உங்களுடைய physics chemistry biology மார்க் அல்லது physics chemistry botany zoology மார்க் உடைய கட் ஆஃப் ரேங்க்ல உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இது வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ்க்குள்ள தான் வருது. அதனால B.Pharm, B.A.C. nursing இதெல்லாம் எடுக்காதவங்க எடுத்துட்டாங்கன்னா இதுதான் லாஸ்டா எடுப்பாங்க. சோ அதனால இது வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. டியூரேஷன் வந்து 4 years. இதுல வந்து 1 year ஒரு half years வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. சோ 4.5 years கோர்ஸ் வரும். சரி அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல சிலபஸ் என்னென்ன இதெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா anatomy, biochemistry, physiology, orthopedics, அதே மாதிரி surgery, pathology, microbiology, psychology, fundamental occupational therapy இந்த மாதிரி மெடிசின் சம்பந்தமா அதாவது MBBSல இருக்கக்கூடிய சில சிலபஸ் எல்லாமே இதுல இருக்கு. B.Sc நர்சிங்ல இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கு. அதாவது நீங்க எல்லா விதமாவும் ஆக்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய சிலபஸ் அமையும். சரி அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இந்த சீட் இருக்கு. அதாவது கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் கீழ்ப்பாக்கம். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநலம் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மொத்தம் 10 seats தான் அங்க இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 33 seats இருக்கு. டோட்டலி 43 seats தான் கவர்மெண்ட் கோட்டால தமிழ்நாட்டுல இருக்கு. இது ரொம்ப அதிகமா எடுக்க மாட்டாங்கனால சீட்ஸும் கம்மியா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய எந்தெந்த காலேஜ்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல இருக்கு அப்படின்னா KMCH காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயும், Erode districtல வந்து JKK Munirajah College of Occupational Therapy. இந்த 2 காலேஜ்ல மட்டும் தான் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டால இருக்கு. சில காலேஜஸ்ல டீம்ட் யுனிவர்சிட்டி சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட்டா வச்சிருக்காங்க. அது வந்து கவுன்சிலிங் மூலமா வராது. அவங்க வந்து தனி மெரிட் தனி என்ட்ரன்ஸ் வச்சு எடுப்பாங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா இவங்க இந்த ஜாப்பை முடிச்சா அவங்களுடைய பேர் என்ன, எப்படி MBBS முடிச்சா டாக்டர்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு என்ன பேர் வரும் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க அல்லது ஆக்குபேஷனல் தெரப்பி நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான ப்ரொஃபைல் இருக்கு. எங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா ரீகேபிட்டலேஷன் சென்டர்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், சென்டர் ஃபார் பிசிக்கல் அண்ட் மென்டலி ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர்ஸ் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி பெர் இயர்க்கு அதாவது மாசத்துக்கு ஒரு 20,000 to 25,000 ரூபாய் மந்த்லி கிடைக்கும். ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா 2 to 4 lakhs பெர் இயர் வரும். இதுல ஏன்னா ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கலி சேலஞ்சு ட்ரீட் பண்றவங்களுக்கும் மென்டலி சேலஞ்சு பீப்புளை ஹேண்டில் பண்றவங்களுக்கும் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா சேலரிக்கு ஓரளவு ஹையா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் ஜாப் தான். அடுத்து கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 15,000 நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கன்னா 15,000 வரும். Government quota self finance setting or 30,000 to 35,000 varum. Suppose self finance college management quota 80,000 per year varum. So this is the course. So this is the படிப்பு படிக்கணும் ஒரு சர்வீஸ் மனப்பாடமையோட இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். பிளஸ் இது நல்ல ஜாப் oriented உங்களுக்கு ஜாப் கொடுக்கக்கூடிய இதுதான். அந்த மாதிரி இது கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கவங்களோட நம்ம பழகுறதுனால உங்களுடைய மனபக்குவம் நல்லா இருக்கணும். அதாவது டாலரேட் பண்ணிக்கணும். எதையுமே டாலரன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். எரிஞ்சு விழுகக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க தயவு செய்து இந்த கோர்ஸ் பக்கமே போக வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஜாப் ஒரு குழந்தைத்தனமான இருக்கக்கூடிய பிசிக்கலி சேலஞ்சு அல்லது மென்டலி சேலஞ்சு ஒரு ட்ரீட் பண்ண போறீங்க அப்படி நீங்க படிச்சீங்கன்னா கூட உங்களால அந்த ஜாப்பை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.